அரசு பள்ளியில் வகுப்பறை வசதியின்றி மாணவர்கள் அவதி. மயிலாடுதுறை அருகே அரசு பள்ளியில் அமர்ந்து கல்வி கற்க போதிய வகுப்பறைகள் இன்றி மாணவர்கள் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சோழாம்பேட்டை கிராமத்தின் அரசின் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி உள்ளது. கடந்த 60 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்த பள்ளியில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ளது. இங்கு 7 எளிய குடும்பங்களைச் சேர்ந்த 217 மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். தலைமை ஆசிரியர் ஆண்டாள் உள்ளிட்ட 8 ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். வகுப்புக்கு 1 அறை என்றாலும் 8 அறைகள் இருக்க வேண்டிய இந்த பள்ளியில் 7 வகுப்பறைகள் மட்டுமே இருந்துள்ளன. அதில் மிகவும் பழுதடைந்த 1 வகுப்பறை இடிக்கப்பட்டு விட்ட நிலையில் மேலும் 2 வகுப்பறைகள் சேதமடைந்து மாணவர்கள் அமர முடியாத நிலையில் அதுவும் மூடப்பட்டுவிட்டன. மீதமுள்ள 4 அறைகளிலேயே 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் 217 மாணவிகளும் அமர்ந்து கல்வி பயிலும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மாணவ மாணவிகள் இட நெருக்கடியில் ஒருவரை ஒருவர் இடித்துக்கொண்டு அமர்ந்து கல்வி பயில்கின்றனர். போதிய வகுப்பறை வசதி இல்லாததால் மாணவர்கள் ஆசிரியர்கள் நடத்தும் பாடங்களை உரிய முறையில் கவனித்து கல்வி கற்க முடியாமல் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். மேலும் மாணவ மாணவிகள் தற்போது அமர்ந்துள்ள கட்டிடமும் சேதமடைந்து மழைக்காலங்களில் தண்ணீர் வகுப்பறைக்குள் சொட்டும் நிலை உள்ளது. தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டு உள்ள அந்த வகுப்பறையும் மூடப்பட்டால் மாணவ மாணவிகள் அனைவரும் மரத்தடியில் மட்டுமே அமர்ந்து கல்வி கற்கும் அவல நிலை ஏற்படும். இதுகுறித்து கடந்த பல ஆண்டுகளாக சோழம்பேட்டை உள்ளாட்சி நிர்வாகிகள் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளிடம் பலமுறை எடுத்துக் கூறியும் எந்தவித பயனும் இல்லை. தொடர்ந்து 7 எளிய மக்கள் தங்கள் பிள்ளைகள் கல்வி கற்க ஏதுவாக இந்த பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் கட்டித்தர வேண்டுமென சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் சோழம்பேட்டை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களை கட்டித்தர வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ள அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தங்களது நிலையை அரசுக்கு தெரிவிக்க தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் எச்சரித்துள்ளனர். கல்விக்காக மக்களை போராட்ட நிலைக்கு தள்ளாமல் 7 எளிய மாணவர்கள் கல்வியில் மேம்பட அரசு உடனடியாக சோழம்பேட்டை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு புதிய வகுப்பறை கட்டிடங்கள் கட்டித்தர வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.